நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, தங்களுக்கான பயிற்சி வகுப்பு நாள்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. யூனிட் 1ல இனி ஒரு டாபிக் தான் இருக்குது. இன்று வழங்கக்கூடிய டாபிக் போக இனி ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டோன்னா யூனிட் 1 கவர் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு அதெல்லாம் மாதிரி தேர்வுகள் கொடுத்துட்டு யூனிட் 2க்கு நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ் மொழியினுடைய உயர்தனி செம்மொழி என்று அழைப்பதற்கான காரணம் என்ன, அந்த உயர்தனி செம்மொழியை பற்றிய முக்கிய குறிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வடமொழி, லத்தீன், கிரீஸ் முதலிய மொழிகளைப் போல தமிழ் மொழியும் உயர்தனி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது. உயர்தனி செம்மொழினா எதுனா வடமொழி, லத்தீன், கிரீஸ் இது போல தமிழ் மொழியும் அழைக்கப்படுகிறது. யாமறி சிறிது காட்டுவாம் தூண் வழங்கும் நாட்டின் கண்ணுள்ள பழமொழிக்கு தலைமையும் அவற்றின் மிக்க மேதகமும் உடைய மொழியே உயர்மொழி எனப்படும். உயர்மொழினா என்னன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா, இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வழங்கக்கூடிய மொழிகளுக்கு எல்லாமே தலைமையாக இருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய மொழியைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயர்மொழி என்று அழைக்கிறோம். இவ்விளக்கம்தான் ஆராயும் இடத்தில் தமிழ், தெலுங்கு முதலியவற்றிற்கு எல்லாம் தலைமையும் அவற்றினுள் மிக்க மேதகமும் உடைமை ஆனதால் உயர்மொழியே என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக யாமறிந்த காட்டுவாம் தூண் வழங்கும் நாட்டின் கண்ணுள்ள பழமொழிக்கு தலைமையும் இருக்கு இல்லையா. ஒரு நாட்டில் வழங்கக்கூடிய மொழிகளுக்கு எல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய மொழியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயர்மொழின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய தமிழ் மொழியானது தெலுங்கு முதலிய மொழிகளுக்கு மேன்மை பொருந்திய தலைமை மொழியாக இருக்கிறதுனால தமிழ் மொழியை உயர்மொழி என்று அழைக்கின்றோம். அடுத்து பாருங்கள், தூண் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளில் உதவியின்றி தனித்து இயங்க வல்லது சார்ந்தது தனிமொழி எனப்படும். அந்த நாட்டில் வழங்கக்கூடிய மொழிகளுடைய மற்ற மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கக்கூடிய மொழியை நம்ம என்ன சொல்கிறோம்னா தனிமொழி என்று அழைக்கிறோம். அப்போ உயர்மொழினா என்ன, தனிமொழினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தான் பிற மொழிகளுக்கு செய்யும் உதவி மிகுந்தும் அவை தனக்கு செய்ய உதவி குறைந்தும் இருத்தலே வழக்கு. சரியா, தமிழ் மொழி உதவியின்றி தெலுங்கு முதலிய மொழிகளானது இயங்காது. மற்ற தமிழ் மொழி உதவி இல்லாமல் சிறிது இன்றி தனித்து இன்மையின் இயங்க வல்லது. இது இந்திய மொழி நூல் புலவர்கள் பலருக்கும் ஒப்ப முடிந்தது. அதாவது வடமொழி முதலிய மொழிகளானது தமிழ் மொழி உதவியின்றி இயங்க முடியாது, ஆனால் தமிழ் மொழியானது பிற மொழிகள் உதவியின்றி இயங்க முடியும். இது பல்வேறு நூல் புலவர்களால் அறியப்பட்ட ஒன்று. அப்போ உயர்மொழியாகவும் இருக்குது, தனி மொழியாகவும் இருக்குது. அதனால் தமிழை உயர்தனி செம்மொழி, உயர் தனி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது. அதலில் தமிழ்மொழி தனிமொழி என்று அழைக்கப்படுகிறது. தெரிந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி புகழ் செம்மொழி என்று வழங்கப்படுகிறது. இம்மொழி நூல் இலக்கணம் தமிழ் மொழியில் கண்ணும் அமைந்திருந்தல். சரிங்களா, இம்மொழி நூல் இலக்கணம் தமிழ் மொழியின் கண்ணும் அமைந்திருத்தல் இடசொல் முடிவுகளும் பொருள் முடிவுகளும் இன்றி சிறிதும் விளங்குகிறது. அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, தமிழ் மொழியானது பிற மொழிகளுக்கு தலைமையாக இருக்கிறதால் உயர்மொழி என்றும், மற்ற மொழிகளை விற்று தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றதால் தனிமொழியாகவும் இருப்பதால் உயர்தனி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதையாவுன் சீரிலமை திறம் இயல்ந்து செயல் மறந்து வாழ்த்துவோமே என்று தமிழ் மொழியை பாராட்டி போற்றியவர் பேராசிரியர் மனோன்மணியம். உலகில் எண்ணற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன, அவற்றில் தமிழ் சீனம் போன்ற ஒரு சில மொழிகளே பேச்சு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் பயின்று வருகிறது. என்னென்ன மொழின்னு பார்த்துக்கோங்க, வடமொழி, கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய வரலாற்று பழமை வாய்ந்த மொழிகள் பேச்சு வழக்கிலிருந்து மொழிகளாகத்தான் இருக்கிறது. மார்க்ஸ் முல்லர் என்னும் மொழி நூல் அறிஞர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும், தனக்கு உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டுகிறார்.
ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க, தமிழ்மொழியே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர். அது மட்டும் இல்லாமல் தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்கள், இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் என்று கூறக்கூடியது பிங்கள நிகண்டு. தமிழ் என்னும் இனிய தீம்சொல் தையல் என்று கூறக்கூடியது மணிமேகலை. வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மூன்று உலக இலக்கிய மொழிகளில் உயர்தனி செம்மொழியான தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் டேவிஸ் என்ற அறிஞர். தமிழ் மொழியில் வழங்கும் அறத்துறை இலக்கியங்கள் ஒன்று உலகில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது என்று கூறக்கூடியவங்க யாருன்னா மேல்நாட்டு அறிஞர்கள் பெஸ்கி மற்றும் போப். வியந்து சொல்கிறாங்க இந்த கருத்துக்களை. ஸோ ஒவ்வொரு கருத்துக்களையுமே பார்த்துக்கோங்க. மனிதன் உள்ளத்தை புனிதப்படுத்தும் மாண்புமிக்க எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் தமிழ் மொழியில் சிறந்து காணப்படுவது போல் உலகில் வேறு எந்த மொழியிலையுமே காணப்படுவதில்லை. இது தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அடுத்து பாருங்கள், வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால், தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இலக்கியம் என்ற இத்தாலி என்றால், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால், உலகிலேயே பக்தி மொழி தமிழாகும் என்று கூறியவர் தனிய நாயகம் அடிகள். ஸோ வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால், தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இத்தாலியம் என்றால், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால், உலகிலேயே பக்தியின் மொழி தமிழாகும் என்று கூறியவர் தனி நாயக அடிகள். தமிழ் மொழியில் வரும் சுட்டு வினா பெயர்களில் அழகான ஒழுங்கு வேறுபாடு வேறு எந்த மொழியிலையுமே காணப்படுவதில்லை. சுட்டில் தமிழ் மொழியில் தான் இந்த சிறப்பானது அமைந்திருக்கிறது. அப்போ பார்க்கும்போது தமிழ் மொழியை ஏன் உயர்தனி செம்மொழின்னு அழைக்கிறோம்? உயர்மொழி என்பது எல்லா மொழிகளுக்கும் உயர்மையாக தலைமை இடத்தில் இருப்பதாலும், அது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்று இருப்பதால் தனிமொழி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏகார ஓகார வினாப்பொருளில் வருதல் திராவிட மொழிகளை தவிர வேறு எந்த உலக மொழிகளிலும் இல்லை, அவை வடமொழிக்கு தெரியாது என்று வியந்து கூறியவர் கால்டுவர். ஏகார ஓகார வினாப்பொருள்களில் வருதல் திராவிட மொழிகளை தவிர வேறு எந்த உலக மொழிகளிலும் இவை இல்லை, வடமொழிக்கே தெரியாது என்று வியந்து கூறியவர் கால்டுவெல். தமிழில் உயிர் ஒலிகள் ஏனைய இந்திய மொழிகளைப் போன்று ஒலி வேறுபாட்டை குறிக்கும் சதுர்வர்க்க எழுத்துக்களை குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கு. இந்த சதுர்வர்க்க எழுத்துக்கள் பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் சூழலை ஒட்டி ஒலி வேறுபாட்டை உருவாக்குகின்றது. இதனால் தமிழ் எழுத்துக்கள் 247 இருக்க ஏனைய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து வேறுபடுவதாக அமைகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் நன்றாக எடுத்துக்கிறது. தொல்காப்பியத்தினுடைய காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா 300 இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எம்மொழியிலும் காணப்படாத பொருள் இலக்கண சிறப்பு தமிழ் மொழியில் காணப்படுகிறது. தொல்காப்பியர்களின் முன்னோர்கள் சொல்வளம் பழைய நூல்களில் கூறப்பட்டுள்ளனவாகவும் அவர் அடிக்கடி குறிப்பிடும் குறிப்புகள் 250 மேல் உள்ளது. அவற்றால் அதற்கு முன்பே இலக்கண நூல்களும் இலக்கிய நூல்களும் தமிழில் இருந்தது என்று அறிய முடிகின்றது. அடுத்து காலந்தோறும் தமிழ், ஒவ்வொரு காலமும் தமிழ் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ் மொழியின் வரலாற்றை பல பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவானது பழந்தமிழ். இந்த பழந்தமிழை வந்து பார்த்திங்கன்னா முன் பழந்தமிழ் அல்லது தொல் பழந்தமிழ் என்று சொல்லலாம். பழந்தமிழ்ங்கிறது ஒரு பிரிவு, அதை முன் பழந்தமிழ் அல்லது தொல் பழந்தமிழ் என்று சொல்லலாம். தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் தொல்காப்பியமும் இந்த காலத்தில் வளர்ச்சியடைந்தது. அடுத்து மத்திய பழந்தமிழ், இந்த காலத்தில் 10 பாட்டு 8 தொகை நூல்கள் வந்து சிறந்து விளங்கிய காலம் வந்து மத்திய பழந்தமிழ். பின் பழந்தமிழ் என்பது திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய நூல்கள் சிறந்து விளங்கிய காலம். இடைத்தமிழ், இடைக்கால தமிழ் என்பது பல்லவர்கள் காலத்தமிழ், சோழர்கள் காலத்தமிழ், நாயக்கர் காலத்தமிழ் என்று பிரிக்கக்கூடிய தமிழானது இடைக்கால தமிழாக காணப்படுகிறது. தற்காப்பு தமிழ், தற்கால தமிழ், இதை வந்து முன் தற்கால தமிழ், பின் தற்கால தமிழ் என்று 2 பிரிக்கிறோம். முன் தற்கால தமிழ் என்பது சிற்றிலக்கியங்களும் மடங்களின் துண்டாகவும் காணப்படுகிறது. பின் தற்கால தமிழ் என்பது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இவர்களின் வருகையால் 20 நூற்றாண்டில் ஏற்பட்ட கல்வி தமிழ் மொழியினுடைய
வளர்ச்சி, கிளை மொழிகளின் ஆய்வு முதலியவற்றை உள்ளடக்கியது. ஸோ அப்போ அந்த காலத்தமிழை வந்து முன் தமிழ் காலம், பின் தமிழ் காலம், தற்கால தமிழ் காலம், மத்திய தமிழ் காலம்னு நம்ம நினைச்சிடோம், பிரிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உயர்தனி செம்மொழி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கருத்து. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது உயர்தனி செம்மொழின்னு அழைக்கக்கூடிய காரணம் என்ன, அடுத்து தமிழ் மொழியினுடைய சிறப்புகளுக்கு அறிஞர்களின் கூற்று என்ன, மூன்றாவது தமிழ் மொழியின் கால வரிசை. இது மூணை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அடுத்து பயனுள்ள தகவலுக்கு இணைந்திருங்கள் எமது சுபிக் குழுவினோடு. நன்றி நண்பர்களே.